டெக் ஃபீல்டில் ஒரு 2-3 வருஷம் நல்லா வேலை செஞ்சவங்க அப்படின்னா மினிமம் சேலரி ஒரு 1 lakh ஆகுது ஒரு மந்த்துக்கு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் பர்சனலி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த தப்பாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் அங்கே போய் நம்ம பெருசாக எதுவும் கற்றுக்க போகிறதில்ல அப்படிங்கிற தாட் எனக்கு வந்ததுனாலையும் அந்த மாதிரியான இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் படித்து கற்றுக்கிறது வேஸ்ட்டாக, நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டும் போச்சு உங்களுக்கு அதுக்கான ஸ்கில்லும் கிடச்சிருக்காது. ரோஸ் எல்லாருக்கும் வணக்கம், திஸ் இஸ் வினீத் ப்ரோட்டோடைப்பில் இருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக பண்ணணும், இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது அப்படின்னு நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இந்த ஷார்ட் டேர்ம் கோர்சஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்னவா இருந்துச்சு அப்படின்னா எஜுகேஷன் பேஸ்ட் எக்கானமியாக இருந்துச்சு. எஜுகேஷன் பேஸ்ட் எக்கானமி அப்படின்னு என்னன்னா, நீ ஒரு டிகிரி வச்சிருக்கியா, அந்த டிகிரிக்கு ஏற்ற வேலை உனக்கு கிடைக்கும். அது எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ +2 தான் படிச்சிருக்கனா அதுக்கேற்ற மாதிரியான வேலை, ஒரு டிகிரி படிச்சிருக்க அப்படின்னா அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரியான வேலை. இந்த மாதிரி தான் முன்னாடி எக்கானமி இருந்துச்சு. இப்போ இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் பேஸ்ட் எக்கானமி. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஜுகேஷன் எல்லாருக்குமே ஈஸியாக கிடச்சிரும். ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னா எல்லாருனாலையும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது இல்லைனா +2 வரைக்குமாவது படிச்சிட முடியும் அப்படியான சினாரியோவில் தான் இப்போ இருக்கும். ஸோ இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் படிச்சுட்டு வெளியில் வராங்க. அப்போ கம்பெனிஸ் வேலை கொடுக்கும்போது என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த வர கேண்டிடேட்ஸ் கிட்ட அதுக்கான ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க. ஸ்கில்னா அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வைப்போம், உங்கள் காலேஜில் உங்கள் கிளாஸில் ஒரு 60 பேர் இருப்பீங்களா, அப்போ அந்த 60 பேரில் நீங்கள் எப்படி தனியாக இருக்கீங்க, அதாவது உங்கள் ஸ்கில் பேஸ் பண்ணி அந்த ஃபீல்டுக்கு நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, அவங்கள விட நீங்கள் எப்படி பெட்டராக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. அப்போது இந்த மாதிரியான சினாரியோஸில் என்ன நடக்கும், நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வருவீங்க, வெளியில் வந்தோன்னா ஜாப் தேட ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இங்கே ஸ்கில் பேஸ்ட் எக்கானமியாக இருக்குது அப்படிங்கிறதே தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, டக்குனு ஸ்கில் டெவலப் பண்ணணும்னு என்ன பண்ணுவீங்க, ஒரு கேப்சூல் மெத்தட் மாதிரி என்ன பண்ணணும், 3-6 months கோர்ஸ் எங்கேயாவது ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பீங்க, எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணுவீங்க. ஆனால் இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறது எப்போவது யோசிச்சிருக்கீங்களா? இன்வெஸ்டிகேட் பிஃபோர் யூ இன்வெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது இந்த ஸ்கில் கற்றுக்கிறதுக்காக நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் ஒரு எக்ஸ்பென்ஸாக பார்க்காம நீங்கள் என்னவா பார்க்கணும் அப்படின்னா, உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு முதலீடாக தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி உங்கள் அமௌண்ட் எடுத்துக்கொண்டு அதில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்களா? மாட்டிங்கல்ல, அதை பற்றி ரிசர்ச் பண்ணுவீங்க, அதை பற்றி தெரிஞ்சவங்க கிட்டே கேட்பீங்க, இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணணும். அப்போது ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனாலும் அது உங்கள் ஸ்கில் மேலே பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால அதை பற்றியும் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் ஆகணும். அப்போது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்குது? முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். நம்ம எந்த விஷயத்தில் நம்ம ஸ்கில்லை வளர்த்துக்க போகிறோம் அப்படிங்கிறது, இது நான் இப்போ சொல்கிறது உங்கள் பேஷனோ உங்கள் ஃபீல்டை பற்றியோ பேசலை, அந்த பர்டிகுலர் ஃபீல்டோ பேஷனில் எந்த டொமைனில் எந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. இது வரைக்கும் உங்கள் பேஷன் என்ன இல்லை உங்கள் ஃபீல்டு எதுன்னு செலக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, பேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது, அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போது நம்ம பேசிக்கிட்டு இருந்த டாபிக் வருவோம். இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனலில் ஐடி ஃபீல்டில் கரியர் செட் பண்ணுறதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்போ இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுறோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டெலகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் எப்படி வேணாலும் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ சாட் பண்ணியோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியோ நீங்கள் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைனில் வீட்டில் உட்காந்து படிக்கிறப்போ கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்கே வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுற ப்ரோகாம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமும் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களாக இருந்தாலும் ஐடி ஃபீல்டில் கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அதிகமாக டெக்கை பற்றி தான் பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இல்லை சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வந்து நீங்கள் உங்கள் ஃபீல்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அதுதான் உங்கள் ஃபீல்டு, அந்த ஃபீல்டில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது, டூல்ஸ் இருக்குது, லாங்குவேஜ் இருக்குது, இப்போ ஆங்குலர் தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஆங்குலர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதில் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். இப்போ ஒரு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஆங்குலர் அப்படின்னா ஆங்குலரை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதில் இன்டெப்த் நாலேஜ் நீங்கள் உங்களுக்கு வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது முடிவெடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட சிலபஸ் எல்லாம் இருக்கும் ஆன்லைனில், சும்மா நீங்கள் தேடினீங்கனால ஃப்ரீயாக நிறைய கண்டென்ட் கிடைக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு அதை கம்பேர் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அதில் தெரியும். சப்ஜெக்டில் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரொஃபைல்ஸ், அதாவது உங்களை மாதிரியே இந்த டொமைனில் படித்தவங்க யாராவது இருப்பாங்க.
அவங்கள நீங்கள் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, இதில் ஸ்டோரி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் போடுறீங்க. இந்த ஸ்டோரி ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறது நீங்கள் சும்மா அது இதுவும் போடாமல் சும்மா அங்கே போனோம் இங்கே போனோம் ட்ரிப்பு போனது அதெல்லாம் எடுத்து போடாமல் உங்கள் ஃபீல்டில் நீங்கள் டெவலப் ஆகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் இப்போ நீங்கள் போடலாம், இல்லை உங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நீங்கள் போடலாம், எனக்கு இந்த டொமைனை பற்றி தெரியல இது யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு 100-200 ஃபாலோவர்ஸ் கூட இருக்க மாட்டாங்களா, அதில் ஒரு ரெண்டு பேருக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அதை பற்றி பேசுவாங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்டின் இருக்குல்ல எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம், லிங்க்டின்ல உங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, லிங்க்டின் ப்ரொஃபைல் மூலமாக நீங்கள் நிறைய பேரை கனெக்ட் பண்ணல அப்படின்னா, நான் இந்த ஃபீல்டில் வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தான் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணுறவங்க நிறைய பேரோட பேர் காட்டும், அவங்களுக்கு வந்து நீங்கள் கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாம், கனெக்ஷன் ரிக்வஸ்ட் கொடுத்து பேசலாம். இப்படி கனெக்ஷன் ரிக்வஸ்ட் கொடுத்தோன்னே யாருமே உங்களுக்கு திருப்பி பேசிட மாட்டாங்க. ஒரு நல்ல லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும், அதில் லிங்க்டின் ப்ரொஃபைல் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் தெரியும் ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ லிங்க்டின்ல நீங்கள் போய் ஒரு கனெக்ஷன் ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்க, யாராவது உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட எடுத்தோன்னே போய் நீங்கள் சும்மா வளவளவளவளன்னு அவங்ககிட்ட கேட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இப்படி நான் செக் பண்ணி பார்த்தேன், இப்படி செக் பண்ணதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இது தான், இதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் இருக்கா, நான் இந்த மாதிரி இந்த விஷயத்தை கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன், இதை வேற எங்கே கற்றுக்கலாம், இது எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எனக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஃபீல்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அதை எப்படி கேட்குறோம் அப்படிங்கிறதுலையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல்ஸில் அவங்ககிட்ட கேளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி சஜஷன்ஸ் எடுக்கும்போது, ஒரு கிளாஸுக்கோ இல்லை ஒரு ஸ்கில்லுக்கோ செஷன் எடுக்கும்போது, உங்கள் பேரண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து சஜஷன்ஸ் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க ஜென்ரலாக அவங்களும் உங்களை மாதிரி தான் எதுவும் தெரியாமல் தான் இருப்பாங்க, அவங்க சொல்கிறதையும் கேட்டுட்டு போய் நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் டைமையும் மணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் உங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். எப்போனா அவங்களும் அந்த ஃபீல்டை சார்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா, அவங்களும் அந்த ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் இதை பற்றி கேட்கலாம். சப்ஜெக்ட் அப்படிங்கிற விஷயத்தில் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த டொமைனுக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லிங்க்டின் அந்த மாதிரியான ஜாப் போர்ட்டல்ஸில் போய் இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த லொக்கேஷனுக்கு வேலைக்கு போகணும்னு இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர் போகணும், இல்லை கோயம்புத்தூர் போகணும், சென்னை போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த லொக்கேஷனை நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு, அந்த லொக்கேஷனில் அதுக்கு என்ன எத்தனை ஜாப் வேகன்சிஸ் இருக்குது, அதுக்கு என்ன பே ஸ்கேல் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு சேலரி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணினீங்கன்னா தான் அந்த விஷயத்துக்கு, இல்லை அந்த பர்டிகுலர் நீங்கள் செலக்ட் பண்ண டொமைனுக்கு உங்களுக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரியும். ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதை எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்துறீங்க, இல்லைனா இதுதான் எனக்கு சொன்னாங்கன்னு எடுத்துறீங்க, ஆனால் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான இடத்துல அதுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் அதை கற்றுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது, இப்போ நமக்கு லிங்க்டின், நாக்ரி இந்த மாதிரி தான் தெரியும், இது இல்லாமல் நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது, அந்த ஜாப் போர்ட்டல்ஸில் எல்லாம் தேடி பாருங்கள், என்னென்ன ஜாப் போர்ட்டல்ஸ் இந்த மாதிரி இருக்குது, எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது, எந்த ஜாப் போர்ட்டல்ஸில் டெக் ஃபீல்டுக்கு நிறைய ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி வேணும் ஒரு வீடியோ கூடி சீக்கிரமே நம்ம சேனலில் போடுறோம். ஓகேங்களா, அதை பார்த்து எந்தெந்த ஜாப் போர்ட்டல்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, டெக் க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், நீங்கள் டெக்னாலஜி ஃபீல்டு இல்லாமல் நார்மல் ஃபீல்ட்ஸாக கூட இருக்கட்டும், அந்த ஃபீல்ட்ஸில் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக ஆக அது எப்படி மாறிக்கிட்டு வருது அப்படிங்கிறதுல நீங்கள் அப்டேட்டடாகவும் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த ஜாபில் புதுசாக ஏதாவது டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, இல்லை புதுசாக ஏதாவது இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெளிவான ஒரு நாலேஜில் இருக்கணும். இல்லை அது தெரியல அப்படின்னாலும் கஷ்டம்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங், இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சும்மா இந்த ஃபோட்டோஷாப் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, வெப் அப்ளிகேஷன்ஸாக மாறிச்சு, கிளவுட் கம்ப்யூட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ எல்லாமே வெப் அப்ளிகேஷன்ஸ் தான். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஐ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வெறும் ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும் அது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே பண்ணிட்டு வந்துருது. இப்போ ஒரு சும்மா இப்போ என்னன்னே தெரியாத ஒரு ஆள் ஏஐ டூல்குள்ளே போய் இந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அதை காமிச்சிருது, இது இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும். லிட்டரலாக சொல்லணும், இப்போ சாட் ஜிபிடி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு டாக்டர் தீசிஸ் மாதிரி எழுதணும் அப்படின்னாலும் அது உங்களுக்கு எழுதி கொடுக்குது. அதே மாதிரி தான் எடிட்டிங்ஸுக்கு வந்துருச்சு, டிசைனிங்க்கு வந்துருச்சு, எல்லாத்துக்குமே இப்போ ஏஐ வந்துருச்சு. ஏஐ வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் பயப்படுற இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏஐ வந்ததுக்கப்புறம் நமக்கு வேலையெல்லாம் போயிருமா அப்படிங்கிறது பற்றி. ஏஐ வர்றதுனால நம்ம ஜாப் வாங்குறதுல, ஜாப் கிடைக்கிறது ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது, அதை பற்றின லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். ஓகேவா, ஸோ இப்போ அடுத்த டாப்பிக்கு போகலாம். இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பேசியிருக்கோன்னா, ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம், சப்ஜெக்ட் அதாவது இந்த தான் என்னோட டொமைன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறது.
ஸோ எங்கே படிக்கலாம்னு நீங்கள் எங்கேயுமே படிக்கலாம், எங்கே வேணாலும் படிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படிக்கிற இடத்த பற்றி நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணணும். இப்போ ரிசர்ச் பண்ணுறதுனா நார்மலாக நம்ம கூகுளில் போவோம், கூகுளில் போய் செக் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி நான் இது படிக்கணும், இதுக்கான இன்ஸ்டியூட்ஸ் நான் இங்கே நம்ம ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற தேடுவோம். அப்போ அந்த நம்ம லொக்காலிட்டியில் என்னெல்லாம் இருக்கோ அப்படிங்கிற விஷயத்தை அது காட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதோட வெப்சைட்டில் போய் பார்ப்போம், அந்த வெப்சைட்டில் போய் பார்ப்போம், இல்லை கூகுளில் ரிவ்யூஸ் பார்ப்போம், இதெல்லாம் பார்த்து தான் நம்ம படிப்போம். இதில் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவ்யூஸை நம்பாதீங்க. நார்மல் ரிவ்யூஸ் இருக்குது அப்படின்னா இந்த ரிவ்யூஸை நம்பாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்டார்டிங் டைமில் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் போகும்போது அந்த இன்ஸ்டியூட்டில் நான் ஜாயின் பண்ணதுமே, இப்போ நான் ஜாயின் பண்ண பேச்சில் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா என்ன மாதிரி ஒரு 5-6 பேட்ச் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஒரு 100 பீப்புள் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண அந்த ஃபஸ்ட் டே அந்த ஓரியன்டேஷன் முடிச்சதுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் கூகுளில் போங்க, நம்ம இன்ஸ்டியூட்டை பற்றி நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்போ எல்லாருமே நம்ம அந்த ஜாயின் பண்ணவங்க என்ன சொல்லுவோம், நம்ம காசு கட்டி ஜாயின் பண்ணிட்டோம், இதுக்கு நீ பேட் ரிவ்யூ கொடுத்துட்டேன்னு என்ன இருக்கும், மனசுக்கு சங்கடமாக இருக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல ரிவ்யூஸாக கொடுத்துருவோம். ஆனால் பிரச்சனை எங்கன்னா, அந்த இன்ஸ்டியூட்லேருந்து படித்து முடிச்சு வெளியில் வரும்போது தான் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே நம்ம தலையில் இருக்காது. அவங்க சொல்லி கொடுத்தது எதுவுமே நமக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அது ஸ்போக்கன் இங்கிலீஷாக இருக்கட்டும், இல்லை லாங்குவேஜஸாக இருக்கட்டும், வேறு எந்த ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அப்போது கரெக்டான இன்ஸ்டியூட்டில் செய்கிறாமல் உங்களால் அதை படிக்க முடியாது. ஸோ அப்போ ஒரு கரெக்டான இன்ஸ்டியூட்டை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, மறுபடியும் ரிசர்ச் தான் பண்ணணும். ஆனால் இப்படி ரிசர்ச் பண்ணும்போது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த வெப்சைட்டில் வீடியோ டெஸ்டிமோனி இல்லை வீடியோ ரிவ்யூஸ் இருக்கான்னு பாருங்கள். அங்கேருந்து படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, வீடியோ எடுத்து ரிவ்யூ போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நான் இங்கே படித்தேன், இப்போ இது பண்ணுறேன், நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஸ்கில் இப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு வீடியோ ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. வீடியோ ரிவ்யூஸ் ஏன் நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வீடியோ ரிவ்யூஸில் சாட்டிஸ்ஃபைடாக சொன்னால் மட்டும்தான் அதை கம்ப்ளீட்டாக ஒழுங்காக சொல்ல முடியும். இல்லைன்னா நமக்கு பார்த்தோன்னே தெரியும், இவங்க சும்மா ப்ரிப்பேர் பண்ணி தான் சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ நான் அதுக்குண்டு வீடியோ ரிவ்யூஸையும் கம்ப்ளீட்டாக நம்பிடுங்கன்னு சொல்லலை. பட் நார்மல் ரிவ்யூஸ் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்டை விட வீடியோ ரிவ்யூஸ் வச்சிருக்கிற இன்ஸ்டியூட் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். ஆனால் பர்சனலி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறதுல எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த தப்பாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால தான், அங்கே போய் நம்ம பெருசாக எதுவும் கற்றுக்க போகிறதில்ல அப்படிங்கிற தாட் எனக்கு வந்ததுனாலையும், நான் சஜஸ்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் மெட்டீரியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது. ஓப்பன் மெட்டீரியல் எஜுகேஷனாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு எல்லா விஷயமும் இன்டர்நெட்லேயே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஏதாவது விஷயம் கற்றுக்கிறேன், இப்போ நான் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் சும்மா யூடியூபில் கூகுளில் போய் வீடியோ எடிட்டிங் டுட்டோரியல் அப்படின்னு போட்டேன்னா, எனக்கு ஒரு 100-150 வீடியோஸ் காட்டும். அதில் நான் ஒரு நல்ல பிளேலிஸ்ட்டில் நான் நல்ல சீரீஸ் எடுத்து அதை பார்த்து நான் கற்றுக்குவேன். அதே மாதிரி டிசைனிங்னா டிசைனிங், இல்லைனா ஏதாவது கோடிங் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த கோடிங்க்கு நமக்கு இந்த லாங்குவேஜ் நான் கற்றுக்கணும் அப்படிங்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தனோ ஜாங்கவோ அந்த மாதிரியான விஷயங்கள் நான் கற்றுக்கணும் அப்படின்னு நான் பைத்தன் டுட்டோரியல் அப்படின்னு போட்டேன்னா, பைத்தன் டுட்டோரியல்ஸ் எனக்கு அப்படியே யூடியூப்பில் காட்டும். ஸோ அதை பார்த்து நான் கற்றுக்குவேன். இப்போ நம்ம ப்ரோகேம் ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் டெக்கில் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணவங்க நிறைய வீடியோஸ் இன்டர்நெட்டில் போட்டிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி தான் எல்லாத்தையுமே கற்றுக்குறாங்க. அப்படி கற்றுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட ஸ்கில்லும் இன்டெப்த்தாக வளருது. அதே மாதிரி இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது, இல்லை கோடில் ஏதாவது இறவு வருதுன்னா அதை எங்கே தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு அதுக்கான நாலேஜ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, கோடிங்கே தெரியல அப்படின்னா, நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா சியூன் ஜாவும் பேசிக்ஸ் 100K கோடிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறோம், அதுவும் 24/7 டெக் சப்போர்ட்டோட. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ஓப்பன் மெட்டீரியல் எஜுகேஷனில் கிடைக்கும். இதில் இன்னொரு அட்வான்டேஜும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஓப்பன் மெட்டீரியல் எஜுகேஷனில் போய் நீங்கள் கண்டென்ட் எடுக்கும்போது அந்த கண்டென்ட் கொடுக்குறவங்க ஃபுல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸாக தான் இருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ் கிட்ட இருந்து தான் நீங்கள் அந்த கண்டென்ட்டை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க யூடியூப்பில், அதுவும் ஃப்ரீயாக. அப்போ இந்த இன்ஸ்டியூட்டில் போய் அமௌண்ட்டை கட்டி அந்த அமௌண்ட்டு கரெக்டாக நம்ம அதுக்கு படித்தோமா படிக்கல அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, ஓப்பன் மெட்டீரியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட். அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட். ஒரு கோர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் ரொம்ப முக்கியமாக வந்து நிற்கிறதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ஸோட ஃபீ தான். ஆனால் நம்ம முன்னாடியே வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட என்ன சொன்னோம் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பென்ஸாக பார்க்காதீங்க, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கான ஒரு புது ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிறதுக்காக இந்த அமௌண்ட்டை போடுறீங்க அப்படிங்கும்போது இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நீங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜாயின் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு காஸ்ட் ஹையஸ்ட்டாக இருக்கிற இன்ஸ்டிடியூட்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு அதுக்கான ஃபீ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸாக இருப்பாங்க. நீங்கள் இப்போ நார்மலாக ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறீங்க ஏதாவது ஸ்கில் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு பாருங்கள், நீங்கள் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இப்போ அந்த இடத்துல ஃபீ வந்து ஒரு 15,000 சொல்கிறாங்க, வேற ஒரு இடத்துல 14,000 அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம உடனே இந்த 14,000 சொல்கிற இடத்துக்கு தான் போகும். இந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கோர்ஸோட குவாலிட்டியை நீங்கள் இழக்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15,000 உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கோர்ஸை சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு சேலரி வாங்குவாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா டெக் ஃபீல்டில் ஒரு 2-3 நல்லா வேலை செஞ்சவங்க அப்படின்னா மினிமம் சேலரி ஒரு 1,00,000 ஒரு மந்த்துக்கு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா,
அவங்க கண்டிப்பாக அந்த இன்ஸ்டியூட் கிட்ட நிறைய அமௌண்ட் வாங்குவாங்க சேலரியாக. அப்படி அந்த சேலரி அவங்க வாங்கும்போது அந்த சேலரி எங்கேருந்து வாங்குவாங்கன்னு உங்கள் ஃபீஸ்லேருந்து தான் வாங்குவாங்க. ஸோ ஃபீ அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்காம அந்த இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு மென்டார்கிட்டருந்து உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் கிடைக்கும். இல்லை நீங்கள் ஒரு நார்மல் ஃபீஸ் கிடைக்கிற இடத்துக்கு தான் நீங்கள் போவீங்க அப்படின்னா அது ஒன்று அப்போவே ஃப்ரெஷர்ஸாக வெளியில் வந்தவங்களாக இருக்கும், இல்லைனா அந்த இன்ஸ்டிடியூட்லேயே படித்து முடித்தவங்களாக இருக்கும். இந்த மாதிரியான ஆட்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரியான இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் படித்து கற்றுக்கிறது வேஸ்ட்டாக, நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டும் போச்சு உங்களுக்கு அதுக்கான ஸ்கில்லும் கிடச்சிருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தைரியமாக ரிஸ்க் எடுக்கணும், அதுக்கான ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும். அப்போ இதை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இருக்கிற பெரிய பயமே என்னென்னா நம்ம போடுற அமௌண்ட் திரும்ப வருமா வராதா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சினாரியோ பற்றி சும்மா சார்கிட்ட இந்த கண்டென்ட்ஸை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி வந்துச்சு. ஒரு விஷயத்தை தைரியமாக முடிவெடுக்க முடியல அப்படிங்கிறலாம், இல்லை எனக்கு எங்கேயாவது போய் கேட்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சார் சொன்ன ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரிஜெக்ஷன் எடுத்துக்கணும். எனக்கு ரிஜெக்ஷன் அப்படின்னு அவர் சொன்னோன்னே எனக்கு ஒரு செகண்ட் புரியவே இல்லை என்ன சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் தெளிவாக சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா அவர் ஒரு புக்கை பற்றி சொன்னார். எந்த புக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஜெக்ஷன் ப்ரூஃப் அப்படிங்கிற புக்கை பற்றி சொன்னார். இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரிஜெக்ஷன் எடுங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கேட்டால் தான் கிடைக்கும். அது கேட்கலன்னா அது கிடைக்கிறதுக்கான வழியே இல்லை அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 50,000 ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோம், உங்ககிட்ட அந்த 50,000 ரூபா இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃபேமிலிஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸில் நீங்கள் அந்த 50,000 ரூபா எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். இப்போ கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு மாத்திரம் இருக்கும் எப்படி அவங்ககிட்டலாம் போய் கேட்குறது அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல தான் சார் எங்களுக்கு சொன்ன அந்த விஷயம், அந்த ரிஜெக்ஷன் எடுங்க அப்படின்னு சார் சொன்ன விஷயம் எங்களுக்கு புரிஞ்சு. எப்படி அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு ரெண்டு பேர்கிட்ட கேட்குறீங்க எனக்கு இது மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்க போகிறேன், எனக்கு இதுக்கு இதெல்லாம் செலவு இருக்குது, எனக்கு ஒரு 50,000 ஆகும், நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவங்க ஒன்று சரியே சொல்லுவாங்களே முடியாது சொல்லுவாங்க, இன்கேஸ் இப்படி முடியாது சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரைட் தான். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ரெண்டு பேர்கிட்ட நிறுத்தாமல் ஐயோ முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு யோசிக்காமல் ஒரு 10 பேர் 15 பேர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் ரெண்டு பேராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி வரலாம். ஃபுல் அமௌண்ட்டாக அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாவது உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ நீங்கள் கண்டினியூஸாக இப்போ 10 பேர்கிட்ட கேட்குறீங்கன்னா 10 பேர் முடியாது முடியாது முடியாதுன்னு சொன்னால் 11வதா வர ஆள் சரின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிஜெக்ஷன்ஸ் வாங்க கற்றுக்கங்க. லைஃப்பில் இந்த சினாரியோஸ்க்குன்னு மட்டும் இல்லை, எந்த சினாரியாவாக இருந்தாலும் ரிஜெக்ஷன் எடுக்க கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தைரியமாக எதில் வேணாலும் முன்னாடி போகலாம். இப்போ 50,000 ரூபீஸ் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் சும்மா போய் கேட்டதுனால யாரும் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா 50,000 ரூபாங்கிறது சின்ன அமௌண்ட்லாம் கிடையாது. இப்போ 50,000 ரூபா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் தெளிவாக கேட்கணும், நான் இந்த விஷயம் பண்ண போகிறேன், எனக்கு இதனால தான் இந்த 50,000 ரூபா தேவைப்படுது, நான் ஒரு 3 மாதத்தில் இப்போ நான் கோர்ஸ் படிக்க போகிறேன், நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன் இதெல்லாம் படிக்க போகிறேன், 3 மாதத்தில் படித்து முடிச்சிருவேன், எனக்கு ஒரு 4 to 5 months வேலை கிடச்சிரும், ஜாப் கிடச்சிருந்து ஒரு 1 இயருக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த அந்த 50,000 நான் திருப்பி தந்துடுறேன், அது ஒரு 55,000 ஆகும் 60,000 கூட நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிற தைரியம் உங்களுக்கு வேணும். இந்த தைரியத்தோடு நீங்கள் பேசுனீங்கன்னா சிலர் கேட்பாங்க சிலர் முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த ரிஜெக்ஷன் எடுக்க நீங்க கத்துக்கோங்க. இப்போ நீங்க போய் கேக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம், முடிஞ்ச அந்த ரிஜெக்ஷன் ப்ரூஃப் அப்படிங்கிற புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது புரியும். சரி, உங்களுக்கு புக்கை வாங்கி படிக்க முடியல இல்லை படிக்க பிடிக்கல அப்படிங்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த புக்கை பற்றி யூடியூப்பில் சும்மா சர்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ப்ரூஃப் ஆடியோ புக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த புக்கு ஆடியோ புக் வரும், இல்லை அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் ப்ரூஃப் வீடியோ அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த புக்கை சிம்பிளிஃபைடாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும், அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், அப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் புரியும். ஸோ நீங்கள் போய் ஹர்ட்டியாவது கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது ஏன் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அப்போது ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் விஷயம் ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டியூட்டை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள், நம்ம சொன்ன விஷயங்களை ரிசர்ச் பண்ணுங்கள், நீங்கள் ஆன்லைனில் படிக்கணுமா ஆஃப்லைனில் படிக்கணுமா இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும், அதை பற்றி எதுவுமே நாங்கள் சொல்லலை, அதெல்லாமே நீங்களே முடிவெடுங்க. ஆனால் எல்லாமே முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை அந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொன்னோம் இல்லையா ஓப்பன் மெட்டீரியல் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னேன், அதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சும்மா இந்த விஷயத்தை தானே கற்றுக்க போகிறோம் என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு ட்ரையில் சும்மா ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்பவும் போய் தோணும் தோணும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சொன்ன இந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு அதுக்கான இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணுங்கள். கோர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டோம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி ஏதாவது மொக்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டெக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்.